நிசிமேக் சார்பாக வணக்கம் மாணவர்களே, இன்றைய பாடத்தலைப்பு காடு. காடினை பற்றி பார்க்க போகிறோம். காட்டில் உள்ள விலங்குகள், அங்கே பறவைகளை பற்றி பார்க்க போகிறோம். இவற்றின் ஆசிரியர் சுரதா. சுரதா பாரதிதாசன் மீது அதிக பற்று கொண்டுள்ளதால் சுப்புரத்னதாசன் என்று பாரதியாரின் இயற்பெயரை சுரதா என்று சுருக்கி கொண்டார். இவர் எழுதிய நூல்கள் சுரதாவின் தேன்மலை, அமுதும் தேனம், துறைமுகம் என்று மூன்று நூல்களை இயற்றியுள்ளார். தேன்மலை என்ற நூலுக்கு தமிழ் வளர்ச்சிக் கழகம் பரிசளித்து உள்ளது. இப்போ காடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மலர்கள் மலர்ந்திருப்பதை பார்த்து ஓமையாக சொல்கிறாங்க. அங்கே நிழல், காய், கனிகள்லாம் தரும். விலங்குகளுக்கும் அங்கே வந்து காட்டில் வந்து உணவாகவும் நிறைய பயன்பாடு உள்ளதாக இருக்கும். மயில்கள் நடனமாடுவதாகவும் இருக்கிறது. பன்றிகள், யானைகள் இவற்றையெல்லாம் வந்து காடுகளில் வந்து இருக்கக்கூடிய நிலையையும், அங்கே காடுகளில் இவற்றிற்கு உணவு வந்து இருக்கிறதையும் பார்த்து பாம்பு வந்து அஞ்சுவதாக இங்கே கூறப்படுகிறது. நரிகள் ஊளையிடுவதாகவும் கிளிகள் பேசுவதாகவும் இங்கே அமைந்துள்ளது. காடுகளில் உள்ள விலங்குகளுக்கு இவை மிகவும் பாதுகாப்பாகவும் இங்கே அமைந்துள்ளது. நன்றி மாணவர்களே.